வணக்கம் நண்பர்களே, கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை கிங்வெல் சேனல்கிற சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் கால்நடைகளுக்கான இலவச அவசர மருத்துவ ஊர்தி ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தற்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மாவட்டங்களை தவிர மற்ற அனைத்து 27 மாவட்டங்கள்லையும் எப்படி மனுஷங்களுக்கு 108 அவசர ஆம்புலன்ஸ் இருக்கோ அதே மாதிரி கால்நடைகளுக்கான இலவச அவசர ஆம்புலன்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. அந்த ஆம்புலன்ஸுக்கு வந்து விவசாயிகள் பயன்படுத்திக்கணும். இந்த ஆம்புலன்ஸ் கூப்பிடணுன்னாக்க அதுக்குரிய நம்பர் வந்து 1962. அந்த 1962 நீங்கள் கால் பண்ணிங்களா அந்த இலவச ஆம்புலன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இந்த எப்போனா காலையில் 8 மணிக்கு அந்த கால் பண்ணிங்களா, கால் பண்ணணும். 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் உங்கள் கால் பண்ணிங்களாக்க அந்த கால் பண்ண ப்ரையாரிட்டியை வச்சு அந்த அட்ரஸை வச்சுட்டு உங்களுக்கு கால்நடை வரும், கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க வருவாங்க. இது வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வண்டி தான் இருக்கிறதுனால ஒரு ஒரு கால் ஒரு எண்டுக்கு வந்துச்சுனாக்க அவங்க அட்டன் பண்ணிட்டு அடுத்த எண்டு வர்றதுக்குள்ளே லேட் ஆகலாம். அதனால் விவசாய பெருமக்கள் என்ன பண்ணுங்கன்னு உண்மையிலேயே அவங்க கால்நடைகளுக்கு அவசர சிகிச்சை இருந்தால் மட்டும் கூப்பிட்டீங்களாக்க உண்மையிலேயே அவசர சிகிச்சை தேவைப்படுறவங்க பயனடைவாங்க. அது மட்டும் விவசாய பெருமக்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அவங்க ஆம்புலன்ஸ் வந்துட்டு அங்கேயே அவங்களால வைத்தியம் செய்யப்படியன்னா அங்கேயே வைத்தியம் செஞ்சுட்டு வந்துடுவாங்க. ஒரு கால் அவங்க வைத்தியம் செய்ய முடியாது, ஒருவேளை ஆப்ரேஷன் மேஜராக பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது சந்தர்ப்பம் இருந்துச்சுனாக்க அந்த வண்டியிலேயே அந்த கால்நடைகளை வந்து ஏற்றிட்டு மாவட்ட கால்நடை மருந்தகத்துக்கு போய் எங்கே அந்த ஆப்ரேஷன் வேணுமோ அங்கே வந்து கால்நடைகளை இறக்கி விட்டுருவாங்க. இது அனைத்தும் வந்து இலவசமாக தான் செய்கிறாங்க. அதனால் விவசாயிகள் பயன்படுத்திக்கிங்க. உண்மையிலே அவசரமான இருந்துச்சுன்னா அவசரமான இதுக்கு கூப்பிட்டீங்களாக்க சிறப்பாக இருக்கும். இது வந்து என்னாக்க இது ஒரு நல்ல திட்டம், இது விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய திட்டம். இதை விவசாயிகள் பயன்படுத்திக்கணும்னு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இலவச ஆம்புலன்ஸ் கூப்பிடணுனாக்க அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1962 காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணிங்களா அந்த கால் வர இதை வச்சு அவங்க வந்து அந்த ஷெட்யூல் பிரகாரம் வந்து வைத்தியம் பண்ணுறதுக்கு வருவாங்க. சேலம் மாவட்டத்தில் இன்னைக்கு எடப்பட்டிங்க வளப்பாடி பகத்தில் இருக்க எடப்பட்டிங்கிற வில்லேஜில் ஒரு கால் வந்துச்சு, கால்நடைகளுக்கு உடம்பு சரியில்லைனு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க எப்படி இயங்குறாங்க, என்ன மாதிரி வைத்தியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஆம்புலன்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிற வசதிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். அனிமல் மொபைல் மெடிக்கல் ஆம்புலன்ஸ், அது இங்கிலீஷில் அதை சுருக்கமாக ஏஎம்எம்இ அம்மா ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த ஊர்தி இப்போ எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துக்குங்க. இதில் டாக்டர் கார் இதில் என்னென்ன இருக்குதுன்னு உள்ள போகலாம் டாக்டர், நீங்கள் போலங்க. ஓகே, இங்கே வந்து டிரைவரும் வந்து ஏகச்சசிங்க இருப்பாங்க சார். ஓகே, டிரைவருக்கு சீட்டும் கால்நடை பராமரிப்பு உதவியாளருக்கும் இங்க ஒரு சீட் இருக்கு ஃப்ரண்ட்ல. அதுக்கப்புறம் உள்ள இது உள்ள வந்து டாக்டர் கேபின் சார். உள்ள இன்னொரு கேபின் இருக்கு. இந்த கேபின்ல வந்து செல்ஃப்லாம் வச்சிருக்காங்க. இந்த செல்ஃப்ல வந்து மெடிசன்ஸ்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெடிசன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் இங்கே வச்சிருக்காங்க. மேலேயும் செல்ஃப் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் மெடிசன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஆப்ரேஷன் செய்யறதுக்கு தேவையான கிட்டு எல்லாமே இருக்கு. ஸோ ஏதாவது மைனர் சர்ஜரி பண்ணுறதுனா அங்கேயும் செய்யக்கூடியனா எல்லாமே இங்கே இருக்குது. இதே இருக்கு சம்மர்ல வந்து மெடிசன்ஸ் எல்லாம் ஹீட் ஆகி எக்ஸ்பிரியர் மெடிசன்ஸ் எஃபெக்ட் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஏசி வந்து யூபிஎஸ் எல்லாம் இறங்கி இயங்குது, அதுக்காக யூபிஎஸ் ப்ரொவிஷன் இதுல கொடுத்துருக்காங்க.
இதுக்குள்ள இன்னொரு கேபின் இருக்கு. ஹைட்ராலிக் பண்றப்ப அந்த சிஸ்டம் திறந்துக்கும். உள்ள இருக்கிற ட்ராலி வந்து மூவபிள், அப்படியே அந்த ட்ராலியும் வெளியில போயிட்டு அனிமல் அந்த ட்ராலியில லிஃப்ட் பண்ணி ஹைட்ராலிக் சிஸ்டம் மூலம் உள்ள தூக்கிட்டு வந்துடலாம். இப்போ அனிமல் வந்து நிக்க முடியல, பழுத்தே இருக்கு. இப்ப ஹைட்ராலிக்ல அந்த டோர் வந்து ஓபன் ஆகுது. இந்த கேபின்ல வாஷ் பேஷன் இருக்கு, கைக்கு வந்தது ஏதாவது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில்வர் இதுல ஒரு டேபிள் இருக்கு, சின்ன டேபிள் ஹூக் மாட்டி இது பண்ணிக்கிற மாதிரி. ஏதாவது மைனர் சர்ஜரி அந்த மாதிரினா சின்ன ஆடு நாய் இந்த மாதிரி இருக்கிறது இதில் வச்சு சர்ஜரி பண்ணுறதுக்கும் மற்றதுக்கும் இதுக்கு இதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது இது டிவி சார், டிவி. இது என்னன்னாக்க விவசாயிகளுக்கு விளம்பரம் பண்ணுறது, ஏதாவது தொழில்நுட்பதுனாக்க அந்த கேம்ப்ல போய் நம்ம வீடியோ ஆடியோ போடுறது. இது ஆன் பண்ண முடியுமா? ஹைட்ராலிக் டோர் திறக்குது. இந்த மட்டத்தில் வந்துட்டு ட்ராலியை இழுத்த வேண்டியது, இழுத்து இங்க வச்சுட்டோன்னா அது நகராது. ஹைட்ராலிக் கீழே இறக்கிட்டு அனிமலை தூக்கி வச்சுட்டு மறுபடியும் ஹைட்ராலிக் மேல கொண்டு அனிமல் உள்ள வச்சுட்டு சர்ஜரிக்கு தேவையான கொண்டு போயிடும். அந்த ஹைட்ராலிக்ல இருந்து பாருங்க கீழே இறங்குது. அவர் வேர்ட் வந்து கீழே வந்துருச்சு. எமர்ஜென்சிக்கு லைட் எல்லாம் இருக்காட்டிருக்கு, இங்க ஷேடு மாதிரி அந்த மாதிரி படுதாலும் இல்ல, இதுல ஜென்ரேட்டர் இருக்கு. எமர்ஜென்சிக்கு ஜென்ரேட்டர் போட்டதா லைட் எரியும். இது வந்து எமர்ஜென்சி ஜெனரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? லைட்டுக்கு. நைட் இரவு டைம்ல பயணம் பண்றப்ப கூப்பிடுறப்ப அவங்களுக்கு லைட் போடுறது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. நைட் டைமுக்கு, நைட் டைம் இப்ப பாருங்க கூப்பிட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த சந்தில வந்து இந்த வெஹிக்கிள் போகாது. இந்த மாடு வந்து 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. ஸோ இப்ப இங்க அனிமல் போக வண்டி போகாதனால இப்ப அனிமல் அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால எமர்ஜென்சிக்கு கூப்பிடுறவங்க இந்த பெரிய வண்டி அங்க போய் சேருமா அப்படிங்கறத பாத்துக்குங்க. அதுக்குரிய வழிவகை இருக்கா அப்படிங்கறத பாத்துக்குங்க. இதுல மாடு நடந்து வர்றதுனால மாட்டை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஒருவேளை மாடு பெட்டுனா படுக்கையா இருந்துச்சுன்னா அது தூக்கிட்டு வர்றது கஷ்டம். ஸோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் டிராபேக் இருக்கு. மாடு யாரு? உங்களுதாமா? உங்க பேரு சார் சொல்லுங்க. உங்க பேர் தான் சொல்லுங்க. மீனாகுமார். எந்த ஊர் இது? சத்தமா பேசுங்க. மாட்டுக்கு என்ன பண்ணுது? மாட்டுக்கு சிறுநீர் வந்து ரத்தமாவே. இது அப்படி கையில பாட்டில் வச்சீங்க அது மாதிரியா? எப்ப இருந்து? 2 நாளாவே இருக்கு. 2 நாளா இருக்கு. வைத்தியம் பாத்தீங்களா? 15 நாளைக்கு முன்ன ஒரு மாடு இறந்துருச்சு. என்ன வந்து? இதே மாதிரியே இருந்து. சரி. அதுக்கு வந்து வெளியில இருந்து டாக்டர் வந்து பார்த்தாங்க. சரி. ஊசி போட்டோம் அன்னைக்கு நைட்டாவே இறந்துருச்சு. இறந்துருச்சு. சரி, இப்ப எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு கால்நடை ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு முடியாததாலதான் அதை அப்புறம் உங்களுக்கு சொன்னாங்க. அதனால கூப்பிட்டோம். கூப்பிட்டுருக்கீங்க. இப்ப டாக்டர் வந்து வைத்தியம் பாக்குறாரு. இப்ப உங்க வீட்டுக்கு போறதுக்கு வண்டி வர்றதுக்கு வழி இல்ல? வழி இல்ல. நாங்க ஆத்துக்கு அந்தாண்ட ஆத்து மேட்ல இருக்கோம். சரி, இப்ப மாட்டாதனால இங்க புடிச்சிட்டு வந்துட்டீங்க. சரிங்க. இந்த 1962 அந்த நம்பர் எமர்ஜென்சி உங்களுக்கு எப்படி தெரியும்?
ஒருத்தர் சொன்னாங்க, புதூர்காரரு அவரு மாட்டுக்கு நீங்க செஞ்சீங்களா, அதனால அது மாடு நல்லா இருக்கு, நீங்க இப்படி உடனே ரெண்டு மாட்டுக்கு இப்படி இருக்கவும் நீங்க அவங்களை நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்க ஃபோன் பண்ணீங்க? ஆமா. எப்ப ஃபோன் பண்ணீங்க? மதியமா தான் பண்ண, 11 மணி இருக்கும். 11 மணி பண்ணீங்க? ஒரு 4 மணிக்கு அவங்க வந்துட்டாங்க. யூரின் வந்து பிளட்ட கருப்பு கலர் டிகாஷன் கலரா போகுது. யூரின் வந்து ரத்த கலர்ல இருக்கு. ஓகே, இந்த மாட்டுக்கு என்னங்க டாக்டர்? பேபிசியோசிஸ் சார். பேபிசியோசிஸ்ங்கற நோய். ஆமா சார். அதுக்கு வைத்தியம் பண்ணு. ரத்தச்சிவங்க உங்கங்கால வரக்கூடிய நோய் சார். யூரின் வந்து ரத்த கலர்ல போகுது. ரத்த கலர்ல போகும். ரத்தங்களுடைய சிவப்பங்கள் அழிஞ்சு போறதுனால இந்த பிரச்சனை வருது. அலங்காக்கி உங்கிகள் வந்து மாட்டு மேல ஏறதுனால அது உங்க மூலம் பரவக்கூடிய காய்ச்சல் சார். அது உண்ணி காய்ச்சல். உண்ணி காய்ச்சல் சார். அது ஆரம்ப காலத்திலேயே உங்களுக்கு கொஞ்சம் நார்மலா போகும்போது வைத்தியம் வாங்கிட்டு பொழைச்சிக்கும். ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆயிப்போம், கிட்னி டேமேஜ் ஆயிப்போம், அந்த சமயம் காப்பாத்துறது கஷ்டமா இருக்கும். போயிடும். ஏற்கனவே ஒரு மாடு இந்த மாதிரி இருந்தா இறந்து போச்சுன்றாங்க. ஆமா சார், இந்த ஏரியாக்குள்ள சொல்லிக்கிறேன் சார். ரெண்டாவது வந்து இந்த நோய் வந்ததுங்க, ரத்தம் வந்து தண்ணி மாதிரி உடஞ்சு போனதால ரத்த அணுக்கள் ரத்தம் வந்து தண்ணி மாதிரி நீத்து போயிருக்கு. உங்க மாட்டுல உனி இருக்கா? ஓகே, உங்க மாட்டுல உனியினாலதான் இந்த பிரச்சனை வருது. மாட்டுல இருக்கிற உனிய நீங்க சரி பண்ணீங்களா, இந்த நோய் வராது. 105 டிகிரி பாருங்க. இந்த டிக்ஸ், இந்த உனியினாலதான் இந்த காய்ச்சல் வருது. உனி காய்ச்சல். உன்னி காய்ச்சல் ரத்தமா போகுது. இந்த உண்ணினால இப்ப உங்க ஒரு மாடு இறந்து போச்சு. இப்ப ரெண்டு மாடு வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் உண்ணி நீக்க முக்கியம். ஃபார்மருக்கு அட்வைஸ் பண்றாரு டாக்டர், என்ன மாதிரி பண்ணணுங்கறத அட்வைஸ் பண்றாரு. மிக்சில இருந்த தவையெல்லாம் அடிச்சு வெங்காயம் எடுத்த மோர்ல கலந்து உள்ள ஊத்துங்க. எவ்வளவு மோர்? ஒரு லிட்டர் மோர் கலந்துங்க. இது 1/4 லிட்டர், இது 1/4 லிட்டர். எத்தனை வேலை? 5 நாளைக்கு ஊத்துங்க சார். 10 வேலை ஊத்தணும் காலையில, சாயங்காலம் 2 வேளை. ஒரு நாளைக்கு 2 வேளை, 5 நாளைக்கு. 5 நாளைக்கு கல்லீரல் சுத்தமாக லிவர் சுத்தமாக வந்து மொத்த எல்லா அகிகாக்ஸும் நடக்கும். அதுக்கு வந்து இந்த கீழாங்கலையும் கரிசலாங்கலையும் முக்கியம் சார். நாளைக்கு ஒரு தடவை ஊத்துறோம். 2 வேளை, 5 நாளைக்கு 10 வேளை கொடுக்கணும். நம்ம போட்ட ஊசி மருந்து 1/4 பங்குங்க, இந்த மூலிகை வந்து 1/4 பங்கு. எங்க அனுபவத்துல எத்தனையோ மாடுகளை இதை கொடுத்துங்க. இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க. அப்பதான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும். நன்றி.